ஹாய் கைஸ், இது ஜிகேஎஸ்எஸ் கேமிங். கிட்டத்தட்ட நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொடுத்த இந்த ரியல் கிரிக்கெட் 2022 ஃபைனல் நம்ம இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம என்ன ப்ளே பண்ணணும் யோசி, குயிக் மேட்ச் போட்டு ப்ளே பண்ணாமல் யோசிக்கும் போது தான் சரி ஆடுறோம் டோர்னமெண்ட் ப்ளே பண்ணி அதில் மாஸ்டர்ஸ் கப்னு இருக்குது. ஸோ வாங்க போகலாம். அது முதல்ல டோர்னமெண்ட் போயிட்டு நேராக மாஸ்டர்ஸ் கப் ஆல்ரெடி மாஸ்டர்ஸ் கப் ப்ளே பண்ணியிருக்கேன், ப்ளே பண்ணி தோற்று போயிட்டேன். பட் இருந்தாலும் வந்து உங்களுக்காக மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணி அப்படி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாமே தான் சரி முதல்ல உங்கள் மாஸ்டர்ஸ் கப் போயிட்டு என்னென்ன நடக்க போகுது. ஸோ இது அப்போயே சீரியஸாக கொண்டு எபிசோடாக கொண்டு போகலான்னு பிளான் வச்சுருக்கேன். ஸோ வாங்க, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க மேட்ச் தான் தோற்று போய் காட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்வியஸ்லி இந்தியா சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்தியா சூஸ் பண்ணிவிட்டு டிஃபிகல்ட்டி மீடியமே கிட்டோம். ஓவர்ஸ் வந்து ஒரு 10 ஓவர்ஸ் வச்சுனா நல்லாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மீடியம் வச்சுட்டு 10 ஓவர்ஸ் வச்சாச்சு. 10 ஓவர்ஸ் வச்சாலும் அந்த மேட்ச் இன்னும் நல்லா போவோம். 20 ஓவர்ஸ் வச்சா இன்னும் டைம் ஆகும். கிட்டத்தட்ட இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணவே கிட்டத்தட்ட 55 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதனால தான் அதை பார்க்கும்போது 25 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் தெரியும். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா சவுத் ஸ்ரீலங்கா மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்க போகுது. இப்போ நம்ம ஆஸ்திரேலியா வரும் போது போகிறோம். இந்தியன் மாஸ்டர்ஸ், ஆஸ்திரேலியன் மாஸ்டர்ஸ், ஸோ ரெண்டு லெஜெண்ட்ரி டாப் லெஜெண்ட்ரி பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ எனக்கே ரொம்ப க்யூரியஸாக இருக்குன்னு சொல்லலாம் எப்படி இருக்க போகுது இந்த கேம், எப்படி வேணால் மாறலாம். ஸோ மீடியம் தான் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் வந்து நான் சரி ப்ராக்டிஸ் பண்ணேன், குயிக் மேட்ச் நல்லா ப்ளே பண்ணியிருக்கேன். என்ன அப்பப்போ குயிக் மேட்ச்சை முக்காசி பேட்டிங் பண்ணும்போது விக்கெட்ஸ் விட்டுண்டா இருக்கிறேன், அதே பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இன்னைக்கு பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ முதல்ல நம்ம வந்து ரெயினே வேணாம். ஸோ மொத்தம் எத்தனை ஸ்டேடியம், 7 ஸ்டேடியம்ஸ் இருக்குது. பட் மூணு தான் இப்படி ஆக்சஸ் இருக்குதுனால குடிச்சோம் சென்னையை வாங்குகிறேன். பட் இருந்தால் இப்படி மும்பை வச்சு ப்ளே பண்ண போகிறோம். மும்பை, லண்டன், மெல்போர்ன் இந்த மூணு ஸ்டேடியம் வச்சு தான் இன்றைக்கி அந்த மாஸ்டர்ஸ் கப்போட எபிசோடே கொண்டு போவோம். ஸோ வாங்க நம்ம முதல்ல மும்பையில் போய் அண்ட் ஈவினிங் வச்சாலும் பெட்டராக நினைக்கிறேன். வா, ஈவினிங் பார்க்கவும் நல்லாயிருக்குது. ஸோ ஈவினிங் இஸ் குட். இதுதான் நம்மளோட இந்தியா மாஸ்டர்ஸோட ஸ்குவாடு. ஸோ இல்லை பிளேயிங் லெவன் எல்லாமே பக்காவான பிளேயிங் லெவன், எந்த மாற்றமும் இல்லை. மேபி நெக்ஸ்ட் மேட்ச் வேணால் சில சேஞ்சஸ் இருக்கலாம், பட் முக்கால்வாசி எல்லாம் பக்காவதாக போயின்னு. ஸோ ஃபைனலி மும்பை வாங்கடே ஸ்டேடியத்தில் இந்தியா மாஸ்டர்ஸ், ஆஸ்திரேலியா மாஸ்டர்ஸ் ரெண்டு டீமுமே நல்லா பேலன்ஸாகவும் அதே மாதிரி ஃபயராகவும் இருக்குது. ஆஸ்திரேலியாவே தெரியும் அக்ரேஷன் பேர் போனவங்க செய்வாங்க. டாஸ் போய் பார்க்கலாம். ஸோ டாஸ் எப்பவுமே நம்ம மோஸ்ட்லி ஹெட்டாக சூஸ் பண்ணுவோம். ஸோ ஹெட் சூஸ் பண்ணி பேட்டிங் எடுத்தால் நல்லாயிருக்கும். பட் பவுலிங்கே போடுவேன், பட் வந்து எப்படி இந்த லெக் கச்சா எப்படி போடணும் வச்சு நல்லது. ஸோ ஹெட் சூஸ் பண்ணியாச்சு, ஹெட் சூஸ் பண்ணி ஒன்று அவங்க வின் பண்ணி பேட்டிங்கிட்டாங்க. ஓகே, நம்ம முதல்ல ஃபஸ்ட் பாலிங் போட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆஸ்திரேலியா மாஸ்டர்ஸ் அவங்களோட ஸ்குவாடை பார்த்திங்கன்னா எல்லாம் லெஜெண்டரி நேம்ஸ், ரிக்கி மாண்டி, மேட்யூ ஹைடன், அந்த மாதிரிலாம் லெஜெண்டரி நேம்ஸ் இருக்குது. அண்ட் இந்தியாவுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி சலிச்சது கிடையாது தான், பக்காவான ரெண்டுமே இருக்குது. ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் ரெண்டு பேருமே வராங்க, மேட்யூ ஹைடன் அண்ட் ஆடம் கில்க்ரிஸ்ட் ரெண்டு பேரும் வந்து வேலை வராங்க. இந்த பக்கம் இந்தியா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜெயசிங் தவிர முதல் ஓப்பனிங் போலராக பண்ண போகிறாரு. ஸோ மேட்ச் ரொம்ப வேறு லெவலுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 10 ஓவர்ஸ் வச்ச காலத்தால் நம்ம எப்பயாவது ஆஸ்திரேலியா அட்லீஸ்ட் 75க்குள்ளே டவுன் பண்ணி ஆகணும், அப்போ தான் கொஞ்சம் வின் பண்ண முடியும். இல்லாட்டி மேட்ச் ரொம்ப டஃப்பாக போகும். அதுக்கு ஓகே, முதல்ல ஃபஸ்ட் பால் வந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன், அடடே வந்த உடனே ஒரு தரமான பவுண்ட்ரி, நகர்ந்து அருமையாக லெக் சைடு அடிச்சு விட்டார். வீலில் இருந்தாலும் அந்த கேப் அடிச்சிருக்காருன்னு சொல்ல தரமான ஒரு பவுண்ட்ரி. சரி, அவர் ஃபஸ்ட் பால் வேறு ஸ்ட்ரைட் அடிச்சதுனால சரி இந்த பால் ஒரு இன்ஸ்விங் டெலிவரி போட்டு இது பண்ணி விடலாம். அண்ட் மறக்காமல் வீடியோக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர், கிரிக்கெட் பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு இதுவாக இருக்கும். ஓ மை காட், என் தரமான ஷாட் வச்சுருக்காரு, கேப் பிக் பண்ண நினைக்கிறேன். ஸோ ஃபீல்டில் வந்து நிற்காரு, வா நைஸ் ஃபீல்டிங்க, மூணு ரன் ஓட்டாங்க பட் இருந்தமே ஒரு ரன் சேவ் பண்ணிட்டாரு. வெரி குட் ஃபீலிங், உண்மையாக ஃபீலிங் நல்லா தான் போயினுங்குது. அடையே ஓட்ரோ, ஓகே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தான் போயினுங்குது. ஒரு 4 ஓவர் மற்ற எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் மாதிரி தான் தெரியுது. இதான் பவர் பிளேயர்னு பட்சத்தில் ஓகே இந்த பால் போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆஹா, இந்த வாட்டி ஆஃப் சைடில் பாயிண்ட் கரெக்டாக வச்சுக்காரு பவுண்ட்ரி. இந்த வாட்டி ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா மேட்டிவ் ஹைடன் வச்சுருக்காரு மறுபடியுமே, வா தரமான ஒரு பவுண்ட்ரி. இந்த வாட்டி பெரிய மேட்டிவ் எல்லாம் அடிக்கிறதுனால ஒரு யாக்கர் டெலியை போட்டு எப்படியாவது ஒரு ஸ்டம்பாக ஒரு ஸ்டம்ப் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லோ பால் போட்டு பார்ப்போம், யாக்கர் வித் ஸ்லோவர் பால். ஆஹா, அடிச்சிட்டாருங்க, கேட்சுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஃபீல்டில் மிஸ் பண்ணிட்டாருங்க. என்னங்க மேட்ச் வச்சுன்னா ட்விஸ்ட் நடந்துச்சு, ஆனால் கேட்ச் பிடிக்க வேண்டிய கேட்சுங்க, ஈஸியான கேட்ச் தான். பட் 1 ஓவர் முடிவில் 13 for 0. ஓகே, இப்போது அஜித் தகரக்கர் வராது அவரோட முதல் ஓவர். அண்ட் கைஸ், நம்ம இதில் ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோம், இப்போ அட்டாக் 4 வச்சுக்கோம் வேறு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு ஆஃப் கட்ட டெலிவரி போட்டு விக்கெட் எடுத்து சான்ஸ் இருக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ வாங்க நம்ம அந்த ஃபஸ்ட் பால் அட்டாக் அதனால் இறங்கியாச்சு, கேப்பில் பவுண்ட்ரி, வா வந்த உடனே வெல்கம் பண்ணுறாதுங்க, வெல்கமிங் டு பவுண்ட்ரி. அஜித் தகரக்கர் இப்போது ப்ரெஷரில் இருப்பாருன்னு நினைக்கிறேன், முந்திரிக்கு பவுண்ட்ரிஸ் கம் பண்ணணும்னு நினைக்கிறேங்க, அதான் ஃபீலிங் சேஞ்ச் பண்ணோம். அண்ட் நான் வந்து என்ன நினச்சேன்னா வந்து நம்ம ஏஷியா கப் ப்ளே பண்ணலாமே நினச்சேன், ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்தியா ஏஷியா கப் தான் ப்ளே பண்ணனால. ஸோ அதை வச்சு கண்டென்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஓமே கார்டு கண்டு சொல்லி வாய்மொழி, இங்கே ஒரு தரமான கேப் ஷாட், அருமையான பவுண்ட்ரி பை கில்க்ரிஸ்கிட்டேருந்து. ஸோ என்ன சொல்லிங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 400 ருபீஸ் கட்டணும் இதுக்கு.
பட் எதுக்கு வேஸ்ட்டாக 4 ருபீஸ் கட்டிங்கன்னா அது நல்லா இல்லைன்னு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு லெவல் எல்லாமே ட்ரை பண்ணேன். பட் லெவல் குயிக் மேட்ச்சில் குயிக் மேட்ச் ப்ளே பண்ண லெவல் இன்க்ரீஸே ஆக மாட்டேது, அப்படி விளையாடவே முடியல. ஸோ அதனால் இதுவே டோர்மெண்ட்ஸ் ப்ளே பண்ணாவது கொஞ்சமாக லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஏஷியா கப் கூட சீக்கிரம் நெக்ஸ்ட் இயர் ப்ளே பண்ணலாம். ஸோ இங்கே மறுபடியும் ஒரு இறங்கி வந்து வெயிட் பண்ணி பால் தரமான ஒரு லெக் சைட் பவுண்ட்ரி குடிச்சு லெக் சைட் பவுண்ட்ரி திரும்ப பண்ணி அவங்க அண்ட் லாஸ்ட் பால். ஸோ இது வரைக்கும் 3 ஹேட்ரிக் பவுண்ட்ரிஸ் பேக் டு பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ் வச்சுருக்காங்க ஹேடம் கிறிஸ்டன் மேட்டி எய்டன். ஸோ லாஸ்ட் பால் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மறுபடியும் அங்கேயும் லெக் சைடு பவுண்ட்ரியோட இந்த ஓவர் முடிச்சிக்கிறாங்க. ஸோ 2 ஓவர்ஸ் முடிவில் 31 for 0. அண்ட் மொழி ஜெயவசிங்கா அவரோட செகண்ட் லவ் அதாவது லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு. ஸோ இந்த மேட் அவர் விக்கெட் எடுத்து ஆகணும், ஏன்னா ஃபஸ்ட் ஓவர் விக்கெட் சான்ஸ் இருந்தது இந்த ஃபஸ்ட் பால் டாட். அதான் இந்த மேட்ச் எப்பயாவது ஒரே விக்கெட் எடுத்தால் நல்லா தான் இருக்கணும். ஸோ இப்போதைக்கு ஆட குல்கிரிஸ்ட் ஷார்ட் பால் ஸ்லோ பால் போட்டு பார்க்கலாம், மேபி ஏதாவது அவுட்டுக்கான இன்சேஜ் மேலே பட்டு புக் மேலே ஜவுன் பார்க்குறேன். ஸோ ஓ மை காட், தரமான ஒரு சிக்ஸர், ஏதாவது ஸ்லோர் பால் போட்டு வெயிட் பண்ணி ஒரு தரமான ஒரு சிக்ஸ், நல்ல ஒரு சிக்ஸுங்க, சீரியஸ்லி தரமான ஒரு சிக்ஸர் தான் வச்சுக்கார் ஆடம் குல்கிரிஸ்ட். அண்ட் உள்ள சியரப் ஓகே இப்படிக்கு மேடி ஸ்ட்ரைக் வந்துக்காரு. ஸோ இப்படியும் ஒரு அவுட் பண்ணணும், ஏன்னா இவர் தான் நமக்கு முதல்ல அவுட் ஆக வேண்டியவர் தப்பிச்சிட்டாரு. பட் இந்த மேட்ச் விடக்கூடாது அவுட் பண்ணி ஆகணுமே சொல்லிட்டு ஒரு வேற லெவல் தரமான ஒரு இன்சரேஜ் பட்டு மேட்டிவ் ஹேடன் அவுட் ஆகிட்டாரு ஃபைனலி. அதான் இந்த கிரிக்கெட் கேம் போதையும் பார்த்தீங்கன்னா எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு இது தான். பட் தரமான ஒரு விக்கெட் ஜெயவர்ஷிங்கா ரிவர்ஸ் ஸ்விங் போட்டு எதிர்பார்க்கவே இல்லைங்க விக்கெட் வரும்னு. பட் ஃபைனலாக ஒரு விக்கெட் நடந்துச்சு, மேட்டிவ் ஹேடன் கான் 19 for 8. அண்ட் அனிக்கும்லே லெக் ஸ்பின்னோட இவர் தான் மைண்ட் ஆஃப் வருவார். ஸோ இதில் இது மேட்ச் பார்க்கணுனாலுமே இப்போ இவரை வச்சு ப்ளே பண்ணுச்சா சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பால் ஒரு வைடாக போட்டுக்காரு, எப்படி அடிக்க போனதில்ல நல்ல வேலை, பெருசாக ஷார்ட்ஸ் வரல, சிங்கிள் தான் வரும், சின்ன லெஜெண்ட் தான்ப்பா. 5 பாலில் 5 ரன்னாக கொடுத்துருக்காருன்னு பார்த்துக்கணும். ஸோ லாஸ்ட் பால் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக் ஷாட் வச்சிருக்காரு. ஸோ ஃபீல்டர் ஈஸியாக போயிடுச்சு. ஸோ 4 ஓவர்ஸ் முடிவில் 48 for 1. அண்ட் கைஸ் எதுக்கும் வீடியோ பிடிச்சிங்கன்னா அப்படியே லைக் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஒப்பீனியன்னு. அண்ட் இப்போதைக்கு ஒரு பார்ட் டைம் போலர் சௌரவ் கங்குலி இப்போ அந்த வேல அவரோட ஃபஸ்ட் பால் வைடாக ஆரம்பிச்சுக்கான்னு சொல்லலாம். வைடு ஆஃப் கட்டர் ஸ்விங்கே அவருக்கு வரல போகுது, அதான் இப்போதைக்கு ஆஃப் கட்டை போட்டு மேட்ச் பண்ண பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஒரு இறங்கி ஒரு சின்ன ஒரு டிரைவ், பட் இருந்தாலும் பாயிண்ட் ஆஃப் ஃபீல்டர் அங்கே இருக்கிறதுனால ஈஸியாக சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு கங்குலி கிட்டத்தட்ட ஒரு கப்புள் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் ரன் சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் 5 ரன் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க இவரும். ஸோ லாஸ்ட் பால் அண்ட் லெக்ஸே தட்டி விட்ருக்காரு, தட்டி விட்டு மேபி 2 ரன் ஒரு வாய்ப்புக்கு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 ரன்ஸ் ஓடியாச்சு கம்ப்ளீட்டட். ஸோ 5 ஓவர்ஸ் முடிவில் 55 for 1. இந்தியாவோட லெஃப்ட் ஹாம் பேசர் ஜஹி கான் வந்திருக்காரு. ஸோ இவரோட போலிங் ஆக்ஷனுக்காகவே நான் ஃபேன் ஆனேன்னு சொல்லலாம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னாலே இவர் தான் மைண்டில் டக்குன்னு வருது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் ஆஷிஷ் நெஹ்ரா அண்ட் நடராஜன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஹி கான் ஃபஸ்ட் பால் ஆரம்பிக்கிறாரு, பார்க்கவே செமையாது. ஓ தட்டி விட்டு பால் வேறு சிங்கிள் போனச்சு, என்னென்னா கேப்பில் போயிடுச்சு. வாவ் நல்ல ஒரு கேப் ஷாட், பட் இருந்தால் எப்படின்னா 2 ரனுக்கு ஈஸியாக வந்துடும், நல்ல ஒரு கேப் ஷாட் தான், பிரச்சனையே இல்லை. பட் ஈஸியாக 2 ரன்ஸ் வந்துச்சு ஃபஸ்ட் பால். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் நல்லா தான் போட்டுனுங்கிறோம், ரொம்ப எக்கனாமிக் கம்மியாக தான் போட்டுனுங்கிறதுனால மேட்ச் ஈஸியாக ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் தள்ள முடியும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் ஜஹி கான். ஸோ இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 58 அண்டு நல்ல ஒரு ஷாட் அண்டு கேப்லேயும் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி அடைச்சா. இப்போ பவுண்ட்ரி வரலன்னு சொல்லியிருந்தால் அதுக்குள்ளே பவுண்ட்ரி அடிச்சு 6 ஓவர்ஸ் முடியும் 62 for 1. 12 seconds later. அண்ட் முக்கியமான ஒரு பிளேயர் இந்தியாவுக்கு முதன் முதல் கப் வாங்கிட்ட பிளேயர் கபிலே இப்போதைக்கு பவுலிங்கோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட் பால் மைக்கேல் வாக் விசஸ் மைக்கேலே வச்சுக்கோமே, ஏன்னா பேர் வேற வாகு அப்படியே வாங்க மாதிரி கேட்குதா. ஸோ அதனால் மைக்கேலே வச்சுப்போம். மைக்கேல் விசஸ் கபிலே ஃபஸ்ட் பால் ஒரு சின்ன ஷார்ட் வச்சுருக்காரு, பட் கேப்லேயும் போயிடுச்சு, நல்ல பவர்ஃபுல்லான ஷார்ட்னால் ஒரு பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணிக்கான்னு சொல்லலாம். ஏன்னா முதல் பால் வந்து 4 கொடுத்ததுனா அடுத்த 3 பால் நல்லா போட்டிருக்காரு. ஸோ இந்த பால் நடக்கும் தெரியல, பால் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக இருந்த மாதிரி போட்டிருக்கேன், பட் என்ன நடக்குதுன்னு தெரியல பார்க்கணும். ஸோ என்னங்க அச்சுச்சோ கேட்சுக்கான வாய்ப்பா, ஆனால் கேட்ச் பிடிக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் பவுண்ட்ரி என்னங்க இது, இது வரைக்கும் நம்ம 4 ஓவருக்கு மேலே போட்டோம்னு நினைக்கிறேன். ஐ மீன் அந்த விக்கெட் எடுத்துக்கப்புறம் 4 ஓவர் மேலே போட்டோம், ஆனால் பெருசாக விக்கெட்ஸும் வரமாட்டேது, ரன்ஸும் அப்பப்போ 4 ஓவர் அடிச்சுருக்காங்க வேறு. இப்போ லாஸ்ட் பால் ஒரு சின்ன தட்டி விட்டு சிங்கிள் எடுத்துட்டாங்க. ஸோ 7 ஓவர்ஸ் முடிவு 73 for 1. அண்ட் இப்போதைக்கு அனில் கும்ப்ளே அவரோட லாஸ்ட் ஓவர் போனதுக்காக. ஸோ ஃபஸ்ட் பால் யூ குக்லி, ஓ மை காட் எஜில் பட்டுச்சுங்க, எஜில் பட்டு அங்கே மேபி ஃபீல்டு வச்சா கேட்ச் ஆக வாய்ப்பு இருந்துக்கும், பட் வந்து பார்த்திங்கன்னா எஜில் பட்டு இவன் 4 கிட்ட வரையும் போயிடுச்சு, பட் இதான் ஃபீல்டர் ஈஸியாக போச்சு 2 வந்துச்சு. ஸோ நல்ல ஒரு ஓவர் ஸ்டார்ட் தான். ஓகே இப்படி ட்ரிஃப்ட்டை போட பார்ப்போம், இந்த ட்ரிஃப்ட்டு எப்படி வந்து தெரியல, நானே போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் வந்து பால் வந்து ஓ நோ ஆஹா என்னங்க கேப்பில் அடிச்சிட்டாருங்க மைக்கேல் வா மைக்கேல் என்னங்க மைக்கேல் இப்படி பண்ணிட்டீங்களே, இன்னொரு பவுண்ட்ரி இன்ட்ரெஸ்டிங்கான பவுண்ட்ரி. அண்டு ஒரு 4 போனாலும் வந்து நல்லதாக போயிடுங்குது. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஆக்ஷன். ஸோ இப்போதைக்கு ஒரு சிங்கிளோட இது ஓவர் முடிக்கிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா இப்போதைக்கு 83 for 1, 8 ஓவர்ஸ் முடிவில். அண்ட் இப்போ ஜஹி கான் அவரோட லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு. ஸோ லாஸ்ட் ஓவர் யார் போட போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்,
கபில் தேவ் தான் போடணும், ஏன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தார். பட் இருந்தாலும் வந்து வா ஃபஸ்ட்டு உடனே ஒரு லீவ் கான் அவர் ஓவர் நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஓவர் தான், பெருசாக ரன்ஸே கொடுக்கலங்க. இருந்தாலும் லாஸ்ட் பால் ஒரு யாக்கர் லென்த்தில் விக்கெட் எடுக்கலாம், மேபி ஒரு சான்ஸ் இது கேட்ச் பிடிக்கும், பார்ப்போம் என்ன பண்ண போகிறாரு. ஓமே கார்டு மேலே அடிச்சுக்காக ஃபீல்டர் பிடிச்சிட்டாங்க. ஸோ நைன் ஓஸ் மேபி ஆஸ்திரேலியா 86 for 1. அண்ட் ஃபைனலி லாஸ்ட் ஓவர் நம்ம கபில் தேவ் போட போகிறாரு. ஸோ லாஸ்ட் ஓவர் எவ்வளோ ரன்ஸ் லீக் ஆகும்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு 100 தான் நினைக்கிறேன், பட் எவ்வளோன்னு தான் கரெக்டாக தெரியல. ஸோ இப்போ ஸ்கோர் 87 இருக்குது. ஸோ என்ன நடக்கலாம், ஸோ ஃபஸ்ட் பால் இன்ட்ராக்ஷன் அண்ட் ரிவர்ஸ் விக் போட்ட பாலில் ஒரு தரமான ஒரு பேக் ஷாட் 6. என்னங்க இது ஃபஸ்ட் பாலே ஒரு 6 அடித்து ப்ரெஷர் போடுறாங்க, இல்லைன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பால் கபில் தேவ் இது பண்ண முன்னாடி ஒரு 4 வச்சுருக்காங்க. அண்ட் இன்றைக்கி ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வரும் ஆஸ்திரேலியா மாஸ்டர்ஸ்க்கு. அண்டு யா ஃபஸ்ட் பால் வந்தீங்கன்னா ஒரு 4 ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த பால் 6 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இவ் மேபி எக்ஸ்பென்சிவ் வாய்ப்பு போகுது, மேபி பேட்டிங் நல்லா ஆடினா இன்னொரு தரமான ஷாட் என்னென்னா கேப்பை பிக் பண்ணி ஒரு பவுண்டரி அங்கே ஃபீல்டில் இருந்தோம், பட் இதான் கேப் படிச்சுன்னு சொல்லலாம். பட் நல்ல ஒரு ஷாட். அண்ட் ஆடம் கில்க்ரிஸ்ட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் வாங் விட கொஞ்சம் அதிக கம்மியாக ரன்ஸ் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் எப்படி பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் இஸ் ஓவர் வந்து தரமான ஒரு சிக்ஸர் இப்போ சொல்லியிருந்தோம் அவர் அது இவர் லேட்டாகிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் கிளுக்கு 6 அடிச்சு நானும் பெட்டர் பேட்ஸ்மேன் ப்ரூவ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே வந்து 106 என்ற ஒரு மோசமான ஸ்கோர், ஹை ஸ்கோரில் தான் மாட்டிட்டு இந்தியா எப்பயும் மேட்ச் வின் பண்ணலாம். ஸோ இப்போதையும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஸ்கோர் கப்பாக இருக்கு நீங்கள் 106 அவார்டு. ஆனால் கிளுக்கு மைக்கு வாங்க ரெண்டு பேர் சேர்ந்து 40+ ரன்ஸ் கொடுத்து அவங்க மேட்ச் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. போலிங் சைட் பார்த்தீங்கன்னா ஜவஸ்ரீ அது 1 for 24 கொடுத்துருக்காங்க. அண்டு கபில் தேவ் எக்ஸ்பென்ஸ் வர காட்டவே இல்லை வர. ஸோ ஓகே இப்போ நம்ம இந்தியா பேட்டிங் பார்க்கலாம். ஸோ இப்படி ஆஸ்திரேலியா ஃபீல்டர்ஸ் வந்து வந்துருக்காங்க. அண்டு அந்த பக்கம் ஆஸ்திரேலியா ஓப்பனர்ஸ் வேறு பண்ணால் இங்கே வேறு லெவலில் ஆடுவாங்க. ஸோ சேவாக்கம் சச்சின் டெண்டுல்கர் வந்தவே அண்டு ஆஸ்திரேலிய லெஜெண்ட் போலர் மெக்ரான் டிப்போ அவருக்காக போலிங் போட வந்துருக்காரு. ஸோ சேவாக் ஸ்ட்ரைக் வித் மெக்ரான் போலிங்கோட ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரோக்கோட ஆரம்பிக்கணும் நினைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பால் இன்ட்ராக்ஷனா வந்தோடனே நல்ல ஒரு ஷாட், பட் இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக பர்ஃபெக்ட் அடித்தோம், பட் இருந்தாலும் ஃபீல்டு கரெக்டாக போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க இந்தியா. அண்ட் சச்சின் டெண்டுல்கர் த காட் ஆஃப் கிரிக்கெட் லெஜெண்டரி பேட்ஸ்மேன் இப்போதைக்கு அவர் என்னமே அப்பியன்ஸ் கொடுக்க போனான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பால் என்ன ஷாட்ஸ் போவாரான்னு தெரியல பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் சச்சின் டெண்டுல்கர் கிட்டத்தட்ட ஃபுல் டெலிவரி மாதிரி தான் இது. தரமான ஒரு சிக்ஸரோட ஆரம்பிச்சுக்காருங்க, என்ன ஒரு இன்டென்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 6 for 4 அது அட 6 வச்சுங்க, என்ன 4 கொடுத்துட்றாங்க. ஓகே இப்படியும் ஆஃப்சைட் அடிக்கலாம். ஸோ ஆஃப்சைடில் இப்படியும் பார்த்தா கேப்பை பிக் பண்ணி வா தரமான ஒரு பவுண்ட்ரிங்க. இந்த வாட்டி சச்சின் டெண்டுல்கர் ரெண்டு பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ் அது ஒரு பேர்ட் ஆட்டாச்சினாலும் கூட இருந்தால் ரெண்டு போர் போயிடுது. ஸோ நல்ல ஒரு ஸ்டார்ட் ஃப்ரம் இந்தியன் டீம் இந்த பவர் பிளேயில். ஓகேங்க எல்லா பாலும் 4 அடிச்சுட்டோம், இந்த ஒரு பாலும் 6 அடிக்கலாம். ஸோ லாஸ்ட் பால் 6 அடிக்கலாமா? எஸ் ஒரு தரமான மிடில் பேட்டோட சரியான சிக்ஸர் அடித்து இந்த ஓவரை வந்து நம்ம கிட்டத்தட்ட 16 ரன்ஸ் கன்சியூம் பண்ணிக்கோ ஒரு விக்கெட் இல்லாமல். ஸோ ஃபஸ்ட் ஒரு முடிவில் 16 for 1 எடுத்துருக்கனால. அண்டு பிரெட்லி இவரும் தரமான ஒரு ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பாலர். ஸோ இவர் மேபி விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கணுமோ தோணுது, பட் இருந்தால் ஃபஸ்ட் பால் இன்டோட ஆக்ஷன் சச்சின் டெண்டுல்கர் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு, ஸ்டோக் போட்டு பார்ப்போமே. அடுத்து என்னாச்சு, அடே என்னங்க கேட்சா, ஏன் மேன் ஸ்ட்ரோக் தானே வச்சேன் அது. ஓ மை காட், புஷ் பண்ணிக்கணுங்க, புஷ் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ராகுல் டிராவிட் வால் ஆஃப் இந்தியா வராது இப்போதைக்கு. அண்டு சே புஷ் பண்ணிட்டோன்னா மேபி பால் அவுட் ஆகுமான்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் வந்து மோசமான ஒரு தான். ஃபஸ்ட் பால் வந்து ஓ நோ செயனடி, நீங்கள் இப்போ நம்ம அடிச்சிருந்தாங்க இந்த பால் இப்போ 6 அடிச்சே ஆகணும். ராகுல் டிராவிட் ஒரு தரமான ஒரு ஷாட், பட் இருந்தால் கேப்பில் போயிடுச்சு. அவங்க ஃபீல்டு இருந்தாலுமே வந்து கேப்பை பிக் பண்ணி ஒரு பவுண்ட்ரி மேடி வைடு அண்ட் சேர் அப் பண்ணுற ஃபேன்ஸுக்காக. இருந்தாலும் வந்து மேட்ச் வின் பண்ணணும், மேட்ச் வின் பண்ணால் தான் அடுத்த ரெண்டு மேட்சாக இப்போ ஒரு மேட்ச் தோத்தோ சமாளிக்க முடியும். பட் இந்த மேட்சை ஜெயிச்சிருந்தோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஷாட், லாஸ்ட் ஓவர் முடிஞ்சிச்சு, இந்தியா 26 for 1. ஸோ பவர் பிளே கிட்டதே முடிய போ ஸ்டேஜில் இருக்குது. ஸோ மேக்கிற அந்த லாஸ்ட் ஓவர் போன வந்துக்கா ராகுல் டிராவிட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு 6 ஸ்டார்ட் பண்ணிக்கா நினைக்கிற 6 தெரியல, பட் ஓச்சா ஜஸ்ட் பர்ஃபெக்டில் பட்டிருக்கேன். இல்லை கொஞ்சம் தள்ளி வந்தால் 6 போயிருக்கோம், பட் 4 போயிடுச்சு இப்போதைக்கு ஃபஸ்ட் பால். அண்ட் அடுத்த பால் எனக்கும் தெரியல. இந்த வாட்டி சொல்லலை 6 கன்ஃபார்ம் பர்ஃபெக்ட். அண்ட் புல் சைடில் போட்டால் மாதிரி தரமான ஒரு 6 இந்த வாட்டி. ஸோ ரெண்டு பால் கன்சிக்யூட்டிவ் பவுண்ட்ரிஸ் வந்துருக்குது இந்த வாட்டி ராகுல் டிராவிட் பேட்லேருந்து. அண்ட் தொடர்ந்து ரெண்டு பால் நல்ல ஒரு பவுண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணால இந்த பால் ஒரு 6 ஆரம்பிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஓ மை காட் லேட், ஓ மை காட் நல்ல வேலைங்க கேப்பில் போயிடுது, பட் கொஞ்சம் மேலே அடிச்சதுனால தப்பிச்சோ இல்லாட்டி ஒரு அவுட் ஆக வாய்ப்பு வந்துருக்குது. அண்ட் இடிக்குமே ஹேட்ரிக் பால்ஸில் ஹேட்ரிக் 4 அண்ட் 6 மாற்றிமே அடிச்சதுனால இந்த பால் இப்போயே ஒரு 6 அடிக்கணுமே. ஓ சே அவுட் ஸ்விங் டெலிவரி. அண்ட் மறக்காமல் நீங்கள் எந்த கேம் சஜஸ்ட் பண்ணுறீங்களா கீழே கவர் பண்ணுங்க, முடிஞ்சு போடுவேன். லாஸ்ட் பால் 6 அடிக்கலான்னு பார்த்து மிஸ் ஆயிடுச்சுங்க, வயிற்றிலே படிச்சு. ஸோ 3 முடிவில் 40 for 1. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஷேன் வார்னே ரெஸ்ட் பீஸ்
ஒன் ஆஃப் த லெஜெண்டரி ஸ்பின்னர், பெஸ்ட் ஸ்பின்னர் இன் திஸ் வேர்ல்டுன்னு சொல்லணும். மிஸ்ட்ரி ஸ்பின்னர் மாதிரி தான் போடுவார். அவர் போடுற பால் பார்த்தீங்கன்னா எனக்கு கேஸ் இல்லாத ஷாக் ஆகும், எப்படி இந்த மனுஷன் போடுறாருன்னு. ஸோ ஃபஸ்ட் பால் ஒரு ஆக்ஷன் பார்த்தீங்களா, சொல்லி வாயமுள்ள ஒரு சின்ன டாட் பால் ஆயிடுச்சு. ஒரு பால் சிக்ஸ் அடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ ஃபைனலி சிக்ஸ் வேறு லெவலுங்க, கிட்டத்தட்ட ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு. சீரியஸ்லி வேறு லெவலோட சிக்ஸ் தான் சொல்லுவேன் நான், ஒரு தரமான 100 மீட்டர் சிக்ஸ் வச்சுக்கன்னு சொல்லலாம். அண்ட் இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். அந்த இதேமாதிரி சம்பவம் சீனா மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் போட்டாமல் அக்கம் வீடியோஸ் உங்களுக்கு வந்துருக்கும். அண்ட் இது வரைக்கும் நம்ம பெருசாக விக்கெட்ஸே விடலை. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரன்ஸ் அடிக்கணும், விக்கெட்ஸ் அடிக்கும் நான் சந்தோஷமாக தான். ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு லாஃப்டர் ஷாட் பர்ஃபெக்ட் கிட்ட அடிச்சிட்டோம், பட் என்னென்னதோ கேட்ச் இப்போ தான் சொன்னாங்க விக்கெட் எடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான ஒரு டிஸ்பிளே ஆஃப் பேட்டிங். ஸோ நிறைய விக்கெட்ஸை வள்ளி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சேவாக் 12 for 7 ஓட்டிட்டாரு. அண்ட் சௌரவ் கங்குலியோ அந்த வேலை வந்து நிற்கார் இப்போதைக்கு. அண்ட் ராகுல் டிராவிட் அவர் ஸ்ட்ரைக்லேருந்து இந்த ஓவரை வந்து ஒரு சிங்கிள் தட்டி விட்டு இந்த ரெண்டு முடிக்க ட்ரை பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் ஒரு சின்ன டொக்கு விட்டுட்டு சிங்கிள் தட்டி விட்டுருக்காரு ராகுல் டிராவிட். ஸோ அவரை ஸ்ட்ரைக் வருவார். ஸோ 4 overs 50 for 2 அண்ட் இப்போ ராகுல் டிராவிட் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு பக்கத்து பார்த்தியா பிரெட்லி. ஸோ இவர் ஃபஸ்ட் பால் விக்கெட் எடுத்தவர், இந்த பால் விக்கெட் எடுப்பாரா? ஓ மை காட், எஜ்ஜில் பட்டு தப்பான ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆகிட்டாங்க. ஸோ பர்ஃபெக்டாக வச்சா சிக்ஸாக போயிருக்கோம், பட் வந்து தப்பான ஒரு ஷாட் ஆடி சீக்கிரமாக ராகுல் டிராவிட் அனுப்பிச்சிட்டோமே. இவர் தான் நல்லா ஆடிந்தார். ஸோ ஃபைனல் ராகுல் டிராவிட் அவுட், 27 runs off 13 balls. அண்ட் இப்போதைக்கு யுவராஜ் சிங் ஆன் த வே வந்து இந்த அங்கே நின்று இருக்காரு. சௌரவ் கங்குலி இப்போதைக்கு செகண்ட் பால் ஃபேஸ் பண்ண போகிறாரு. அவர் ஃபஸ்ட் பால்னால ஃபஸ்ட் பால் ஒரு தரமான ஒரு பவுண்ட்ரி, கிட்டத்தட்ட பாயிண்ட் இல்லை தரமான ஒரு ஷாட் வச்சுக்கான்னு சொல்லலாம் பிரெட்லி பால்லேருந்து. அண்ட் இந்த பால் எனக்கும் தெரியல, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேப்பில் அடிச்சிருக்காரு. மேபி சிங்கிள்னு நினைக்கிறேன், சிங்கிளாக டூ சார் தெரியல, டூ மூணு மூணு போச்சு என்னச்சு வச்சோச்சோ. ஆஹா ரன் ஓட்டம் தெரியல, செக் பண்ணி பார்க்கணும். நல்ல வேலை எஸ்கேப், பட் இப்படி லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் சின்ன ஒரு ஷாட். ஆஹா இந்த வாட்டி ஒரு ரன் அடே ஓட்டுருவாங்க, மேபி சான்ஸ் ரெண்டு ரன் ஓடலாம் ஈஸியாக. அண்ட் தேர்ட் ரன் வந்தாச்சு, ஓடும் இந்த கஷ்டம் நினைக்கிறாங்க, ரன் அவுட்னா சான்ஸ் இருக்குதுன்னு. ஓ மை காட், யுவராஜ் சிங் அவுட் ஆகிட்டாருங்க, கன்ஃபார்ம் அவுட்டு. இது டிஸ்கஸே பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் அம்பையர் அவுட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ யுவராஜ் சிங் தேவையில்லாமல் ஒரு ரெண்டு காசுப்பட்டு ஃபைனலில் அவுட் ஆகிட்டாருன்னு சொல்ல, ஒரு பால் ஃபேஸ் பண்ண முடியாமல் அவுட் ஆகிட்டாரு. அண்ட் எம்எஸ் தோனி த கேப்டன் கூல் இஸ் கமிங் ஆன் தேர். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் டோனி ஸ்ட்ரைக்கில் இருக்காரு, பெட்லி ஒரு பவுலிங்கில். ஸோ லாஸ்ட் பால் டாட் பால் தான் ஆகுது. ஸோ 5 overs 58 for 4 அண்ட் டகவுட் டீம் வச்சு அதுக்கு வருத்தமாக தான் இருக்காங்க, ஏன்னா நம்ம வந்து 3 wickets ஈஸியாகவே பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். ஐ மீன் அவுட் ஆகுதுல இப்படியே அவுட் ஆகலாமான்னு இருந்துச்சு. ஸோ ஷேன் வார்னி அவர் லாஸ்ட் ஓவர் பால் வந்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பாலே கங்குலி அவர் ஒரு முதல் பவுண்ட்ரி ஷாட் பண்ணிக்கான்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ரன்ஸ் அடிக்கிற பிரச்சனை இல்லை, பட் விக்கெட்ஸ் அதிகம் கொடுத்துருக்குறோம், பால்ஸும் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ முடிஞ்சு ரன்ஸ் எடுத்தே ஆகணும், அந்த கட்டாயத்தில் தான் இருக்கணும் நம்ம. ஏன் பால் வைடாக போட்டிருக்காரு, சரி ஓகே நிறைய ஆஃப் சைட் அடிப்போம். யா அவனால் ஒரு சிங்கிள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ் நைஸ் சிங்கிள், ஓ டைரக்ட் ஹிட்டா, வாவ் நல்ல ஒரு டைரக்ட் ஹிட்டுங்க. அண்ட் தோனி ஸ்ட்ரைக்கில் இருக்கார், ஷேன் வார்னி ஒரு பவுலிங்கில். ஸோ என்ன பண்ண போகிறான்னு பார்த்தே ஆகணும். ஸோ ஸ்டோக் வச்சுருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தா என்ன என்னங்க ஸ்டோக் வச்சாலே கேட்ச் ஆகிடுது. அட போங்க, நான் புஷ்ஷே பண்ணியிருக்கணுங்க, மறுபடியும் சச்சின் டெண்டுலர் மிஸ்டேக் தான் டோனிக்கு பண்ணியிருக்கேன். ஸோ டோனி டக் அவுட் ஆகிட்டார் 2 balls. இப்போ கபில் தேவ் வந்தவே வந்துருந்தார், லைட்டாக ஸ்ட்ரோக் வச்சாலே அவுட்டுன்னா அநியாயம், பட் இருந்தாலும் லாஸ்ட் பால் சின்ன ஒரு டாட். ஸோ 6 overs 64 for 5 பார்த்தீங்களா, அவங்க பாருங்கள் ஒரு விக்கெட் வந்தால் பொறுமையாக பேலன்ஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம பாருங்கள் விக்கெட்ஸை மழை மாதிரி குவிச்சு கொடுத்துருக்கோம், அள்ளி கொடுத்துக்கோ வந்து கிஃப்ட்டு மேய்ச்சிக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தா ஷெயின், அதான் ஷெயின் வாங்க அது வந்துக்கன்னு சொல்கிறேன். ஸோ ஷெயினே வந்து சொல்ல வச்சுக்குமோ. ஸோ ஃபஸ்ட் பால் இன் ஆக்ஷன், என்னங்க லாகுங்க, அட போங்க சீரியஸ்லி இது ஒஸ்தாயிட்டே போகுது, விக்கெட்ஸ் வேஸ்ட்டாக குத்துனுக்குறோம்னு நினைக்கிறேன். கங்குலி அவுட் இப்போதைக்கு 14 for something balls. அண்ட் ஜகீர் கான் அவரும் அண்டா இருங்க, இந்த மேட்ச் கஷ்டம்னு நினைக்கிறேன், ஆனால் அதிகமாக விக்கெட்ஸ் குத்துனுக்குறோம் வேறு. ஸோ ஜகீர் கான் வாரே வா வந்த உடனே ஃபஸ்ட் பாலே சிக்ஸ், யார் இனிமேல் அடிப்பா சொல்லுங்க. அவரும் ஒரு பவுலர் அடிச்சிருக்கார் சிக்ஸ், சீரியஸ்லி அவர் டீம் மேட்ச் பாருங்க இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. பட் இன்னும் நிறைய ரன்ஸ் அடிக்கணுங்க, ஏன்னா பால்ஸும் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி இந்தியா 74 for 6 தான் ஆகுது, இன்னும் 30 something ரன்ஸ் அடிக்கணும். ஸோ சின்ன ஒரு டாட் பால் அண்ட் சிங்கிள் டபுள் ஓடலாங்க, ஈச்சு டபுள் ஓடிடலாம் பிரச்சனையே இல்லை. ஸோ இப்படி கபில் தேவ் அண்ட் சகீர் கான் ரெண்டு பேர் சேர்ந்தால் இந்த டீம் லைட்டாக கொண்டு போகணும். சகீர் கான் லைட்டாக ஷார்ட் வச்சாலே போதும், அண்ட் கபில் தேவும் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணுங்க, அப்போ தாங்க இந்த கேம் வின் பண்ண முடியும், இல்லாட்டி கஷ்டம்தான். ஸோ ஷேட் நல்ல வேலை, நல்ல டாட் பால்
புது பவுலர் ஜெயின் கிளிப்ஸ் வந்து தருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பால் ரியாக்ஷன் கபில் தேவ் வந்து லாஃப்டர் தான் அடிச்சிருக்காரு. பால் வந்து இப்போதைக்கு ஃபீல்டை டச் பண்ணி ஒரே ரெண்டாக போக முடியும், ஏன்னா இல்லை போக முடியாது, வேணா அது காரணம் வந்து நம்ம சீக்கிரம் அடிச்சிருந்தால தான் பால் இதுக்கு ஒரே ரெண்டாக அடிச்சிருக்கோம். இந்த பால் வந்து ஆக்கர் அடிக்கலாம் சிக்ஸ் அடிக்கலாம் ட்ரை பண்ண, பட் இருந்தாலும் வந்து அது பர்ஃபெக்டாக விட ஆகாது. ஸோ இப்போ சிங்கிள் ஓடலாம் நினைக்கும் போது டூ ஓடலாம், பட் இருந்தாலும் அவுட் ஆகிடுங்க போச்சு. வேஸ்டட். இந்த வாட்டியும் மறுபடியும் அதே ரன் அவுட், அதே டப்பான மிஸ்டேக், பர்ஃபெக்ட் அடிச்சு சிங்கிள் எடுக்க முடியாது தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு மோசமான இந்தியா ஒரு விக்கெட். இந்த வாட்டி மெயின் பேட்ஸ்மேன் கபில் தேவ் கான். அண்ட் இப்போ சொல்லிட்டேன் கைஸ், இந்த மேட்ச் வந்து ஈவன் வஸ்ட் ஆயிடுச்சுன்னு எது நானே எதிர்பார்க்கல. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வந்து ஒரே செகண்ட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கவே இல்லை சீரியஸாக, ரொம்ப 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 கஷ்டமாக தான் இருக்குது. பட் நான் இப்போ ஒரு ப்ராமிஸ் எடுக்கிறேன், இந்த செகண்ட் மேட்ச் எப்பயாவது ஐ மீன் இந்த மேட்ச் முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து வெஸ்ட் இண்டீஸ்னு கூட ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் எப்பயாவது நம்ம ரிவெஞ்ச் எடுத்து ஒரு நல்ல கம்பேக் கொடுப்போம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ப்ராமிஸாக கொடுத்துக்கிறேன் இந்த வீடியோலேயே. அண்ட் அந்த பாட் அந்த இது வேணால் சொல்லுங்கள், மக்கம் சொல்லுங்கள், நான் அதை போடுவேன். ஸோ சரி என்னங்க பார்த்தீங்கன்னா எல்லா பால் டாட் விட்டுருக்கோங்க கிரிப்ஸ் ஷெய்ன்வாங் பாலில் பாருங்கள், ஒரு பாலும் அடிக்கும் போதா பாருங்கள் எல்லா காற்று வெளியுமே போயினேங்குது பாருங்க. இது ஒரு மட்டும் ஒய் கொடுத்துருக்காங்க, பட் இருந்தால் ஓகே தான். பட் இது இன்னும் எவ்வளோ பால் தெரியல, இன்னும் ரெண்டு பால் தான் லாஸ்ட் பால். இப்போதைக்கு வேறு சின்ன ஒரு ஆட் பாலோட முடிச்சுட்டாங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் இப்போதைக்கு வந்துச்சு 75/7 இப்போதைக்கு. ஸோ அடிக்கணுங்க, ரன்னே அடிக்க முடியல. ஸோ ஃபஸ்ட் பால் போச்சு, ஒயிட்லே போடுறாங்க, ஏன்னு தெரில வெறுப்பாகுது. பட் ரொம்ப அது காரணமோ கார்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் சொன்னோம் ப்ளஸ் ஃபோன் லேகு. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கிராஃபிக் வச்சுருந்தா ஃபோன் ரொம்ப அநியதி ஹீட்டாக இருங்க. இந்த மாதிரி ஹீட் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே கிடையாது என் ஃபோனில். பட் இதுங்க ரோத்து சொல்கிறேன். அப்புறம் ஆஸ்திரேலியா வந்து தரமான போலிங் அண்ட் ஃபீல்டிங் மூலிமா 28 ரன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க இந்தியாவையே. ஒரு தரமான வின்னிங் தான் சொல்லணும், பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு. பட் இந்தியா பொறுத்தவரைக்கும் பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு மேட்ச் தான் அது. அது காரணம் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி தான் ரீசன்ஸ். பட் இருந்தாலுமே வந்து பேட்டிங் மெயினாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும், அண்ட் கிராஃபிக்ஸுமே அது ஹல்ட்டாக இல்லை ஹையை மாற்றியே ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஷார்ட்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணல, மேபி இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா. அதுவும் இல்லாமல் அந்த பேட்டர் பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணினே ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதான் இது ஒரு சேஞ்சஸ். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம இது பெட்டரான கம்பேக் கொடுப்போம்னு நினைக்கிறேன். ஸோ குடிச்சிரோ கம்பேக் வீடியோ வரும். ஸோ அதுக்கு பதிலாக அந்த வீடியோ வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா குரூப் 1 பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இப்போ ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து வந்து ஆளுக்கு ஒரு மேட்ச் தோற்று வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கிலாந்து பாவம் கிட்ட ரெண்டு மேட்ச் தோற்று போயிட்டு அவங்க டீம் விட்டே போயிட்டாங்க இப்போதைக்கு. அண்ட் இது சைட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் பாகிஸ்தான் ஒரு மேட்ச் ஜெயிச்சு ஒன்று தோற்றுனாங்க. வெஸ்ட் இண்டீஸ் சூப்பர் தோத்தாச்சு, நம்மளும் அதுக்கு ஏதோ தோற்றுருக்கோம். பட் நம்ம கார் நம்ம லாஸ்ட் பிச்சு கார்னு பார்த்தீங்கன்னா நெட் அண்ட் ரேட் ஸோ -2.80 இருக்கிறதுனால அவங்க வெஸ்ட் இண்டீஸ் தேர்ட் பொசிஷன். ஸோ இந்தியா இருந்த மிச்சம் ரெண்டு மேட்ச் வின் பண்ணி ஆகணும், அது முதல் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் ஓட நம்ம அடுத்த மேட்ச் மோத போகிறோம். ஸோ இப்போது நான் இந்த வீடியோ ப்ரொபோஸ் பண்ண டைமில் நெக்ஸ்ட் வீக் அந்த அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனல் நம்ம வீடியோ முடிக்கலாம் கைஸ். ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோ, மக்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியும், அக்கா வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கும். ஸோ பாய் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன், பை பை.